தேமுதிக சார்பில் கோவை வடக்கு மாவட்டத்திற்கு புதிய கழக நிர்வாகிகளை நியமித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அம்மாவட்டத்தின் வடக்கு மாவட்ட கழக செயலாளராக எம் சிவராமனையும் வடக்கு மாவட்ட கழக பொருளாளராக கே எஸ் சண்முக வடிவேலையும் வடக்கு மாவட்ட கழக துணை செயலாளராக பி ஜே எஸ் பாபு எம் ஜாகிர் விசேன் கனுவா எஸ் ராஜன் மற்றும் கே மீராவையும் வடக்கு மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர்களாக எஸ் எஸ் செல்வலிங்கம் மற்றும் எஸ் சந்தான கிருஷ்ணனையும் நியமித்துள்ளார். மேலும் பொதுக்குழு உறுப்பினர்களாக எம் ஆரோக்கியசாமி எம் சரவணன் ஏ ராஜா ஏ மலைராஜ் கே பி சாகுல் ஹமீது உள்ளிட்டோரையும் நியமனம் செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதனிடையே மேற்கண்டவர்களின் கழகப் பணி சிறப்பாக நடைபெற கோவை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி வார்டு கிளை கழகம் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் என அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தங்கள் மாவட்டத்தில் மாபெரும் வளர்ச்சியடைய சிறப்புடன் செயல்பட அனைவரும் பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.